ஹலோ நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பேச்சலர் சாப்பாடு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லா உணவுகளுக்கும் ஒரு அருமையான ஷைடிஸாக இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி பார்க்கலாம் அதுக்கு வந்து அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் நல்லா சூடானதும் கால் டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி வந்து நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த ரெசிபி செய்ய போகிறேன் அதனால் கொஞ்சமாக குவான்டிட்டி சேர்த்துக்கிறேன் கடுகு உளுந்து நல்லா பொறிஞ்ச உடனே இன்றைக்கி நான் பெரிய வெங்காயத்தில் ரெண்டு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கோங்க இதுக்கு வந்து பொடி வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் கண்ணாடி பதத்தை தாண்டணும் வெங்காயம் எந்தளவுக்கு நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு வந்து இந்த ரெசிபி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் வாசமனத்துக்காக ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க நீங்கள் கடுகு பொறிஞ்ச உடனேயே கருவேப்பிலை சேர்க்கலாம் ஏன் அப்படி சேர்க்கலை அப்படின்னா அந்த கருவேப்பிலையில் வந்து அதிகமான ஈரப்பதம் இருக்கும் அதனால டக்கு டக்குன்னு தெரியும் அதனால தான் இப்போ சேர்த்துருக்கேன் அடுத்ததாக இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கூடவே மஞ்சள் தூள் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கூடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு ஜீரகத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் இந்த தூள் வந்து வீட்டிலேயே அரைச்சது இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ரெசிபிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சேர்த்து விட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க அந்த மிளகு ஜீரகத்தூளுடைய பச்சை வாசனை போகணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம சேர்த்த மிளகு ஜீரத்து பச்சை வாசனை போயிடுச்சு அடுத்ததாக காரத்துக்காக அரை டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ஆல்ரெடி நம்ம மிளகு தூளில் வந்து காரம் இருக்கும் அதனால் அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்து விட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க நம்ம சேர்த்த அந்த மசாலா வந்து அந்த வெங்காயத்தோடு நல்லா கலந்த பிறகு வந்து இந்த நேரத்தில் நான் வந்து நாலு முட்டையை அவிச்சு அதை வந்து ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாதி பாதியாக வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க அதை வந்து இதோட சேர்த்துடலாம் மெதுவாக சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நாலு முட்டை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து ஆட்களுடைய எண்ணிக்கையை பொறுத்து எடுத்துக்கோங்க முட்டையை சேர்த்துட்டு மெதுவாக கிளறி விடுங்க அந்த மசாலா எல்லாம் வந்து அந்த முட்டையில் சாடுற மாதிரி எல்லா பக்கமும் திருப்பி விட்டுக்கோங்க இந்த நேரத்தில் உங்களுக்கு கொஞ்சமாக தண்ணி தேவைன்னா தண்ணி தெளித்து அதை திருப்பி விட்டுக்கோங்க நான் கொஞ்சம் தண்ணி தெளித்து திருப்பி விட்டுக்கிறேன் அந்த மசாலா எல்லாம் வந்து முட்டையில் கலந்த உடனே கரெக்டாக ஒரு நிமிஷம் கழித்து அடுப்பாக பண்ணிட்டு நீங்கள் சர்வ் பண்ண ஆரம்பிச்சலாம் இப்போ இது சாப்பிட ரெடி ஆயிடுச்சு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அவ்வளவுதான் பர்ஃபெக்டான முறையில் எல்லா உணவுகளுக்கும் ஏற்ற ஒரு சைடு டிஷ் ரெடி பண்ணிட்டோம் ஓகே நண்பர்களே இதே மாதிரி பக்குவத்தில் இதே அளவுகளோட நீங்களும் இதே மாதிரி முட்டையை வச்சு சைடு செய்து பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களும் சொந்தங்களும் பார்க்கணும்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம பேச்சலர் சாப்பாடு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே நண்பர்களே எல்லாரும் பாதுகாப்பாக இருங்க இதே போன்று அடுத்து ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கிறேன் Take care. Bye bye. Thank you.